நம்ம இளைய பாரதம் கார்த்திக் கோபிநாத் அண்ணனுக்கும் ஃபேக்ட் செக்கர்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் சுத்தராப்ளிய ஹையான் கார்த்திகேயன் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ட்விட்டர்ல பயங்கரமான சண்டை. என்னதான்ப்பா சண்டை அப்படின்னு நம்மளும் போய் எட்டி பார்ப்போமேனு எட்டி பார்த்தா ஏவா வேலு இருக்கார் இல்லையா, அமைச்சர் ஏவா வேலு, அவரோட எலெக்ஷனுக்காக ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுவார் இல்லையா, அந்த டாக்குமெண்ட்ல ஒரு சில குளறுபடி இருக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டிருக்காப்ல. ரெண்டு பேருமே ஏவா வேலு அட்டாக் எல்லாம் பண்ணல, ஏதோ ஒரு குளறுபடி இருக்குதோ அப்படின்னு ஒரு சந்தேக கணைய நம்ம கார்த்திக் கோபிநாத் அண்ணன் எழுப்புறாரு. நம்ம ஃபேக்ட் செக்கர் அசம்பிளிக்கு மூணு வாட்டி எலெக்ஷன் சமயத்துல அவர் கொஞ்சம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுவார் இல்லையா, அதோட பேசிக் டீடைல்ஸ் நமக்கு கிடைச்சது. இத டாப் டு பாட்டம் நம்ம அலசி பார்க்கும்போது நம்மளாலேயே ஒரு சில குளறுபடிகளை கண்டுபிடிக்க முடிஞ்சது. நம்ம இந்த உலகத்திலே பெரிய ஃபேக்ட் செக்கர் எல்லாம் கிடையாதுங்க, என் கார்த்திகேயன் அளவுக்கு நம்ம பெரிய ஆள் எல்லாம் கிடையாது. ஆனா நம்ம கண்ணுக்கு ஒரு சில குளறுபடிகள் தெரிஞ்சது. அந்த குளறுபடிகள் என்னென்ன அப்படிங்கறதான் நம்ம இதுல பார்க்க போறோம். நம்ம கிட்ட இருக்க மூணு டாக்குமெண்ட்டையும் துருவி துருவி பார்த்ததுல ரெண்டு டாக்குமெண்ட்ல நமக்கு என்ன தகவல் கிடைக்குது அப்படின்னா, நம்ம ஏவா வேலு அண்ணன் இருக்கார் இல்லையா, அவரோட எஜுகேஷனல் குவாலிபிகேஷன், அவரோட கல்வி தகுதியில SSLC போட்டிருக்காரு, ஒரே ஒரு இதுல மட்டும் MA படிச்சிருக்காரு அப்படின்னு போட்டிருந்து. இதை பார்த்த உடனே நமக்கு மிகப்பெரிய ஷாக், என்னப்பா இது ரெண்டு இடத்துல SSLC போட்டிருக்கு ஒரு இதுல மட்டும் MA போட்டிருக்குதே அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம். யோசிச்சு பார்த்ததுல ஒரு சில லாஜிக் நமக்கு தென்படத்தான் செஞ்சது. MLA ஆன பிறகு நம்ம ஈவா வேலு அண்ணன் கரஸ்ல கூட டிகிரி முடிச்சிருக்கலாம் இல்லையா, அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது தானே, எத்தனையோ ஓபன் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அந்த ஓபன் யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் நம்ம டெய்லி கிளாஸுக்கு போனோம் அவசியமே கிடையாது, வாரத்துக்கு ஒரு முறை மாசத்துக்கு 10 நாள் அந்த மாதிரி கிளாஸுக்கு போனாலே போதும், MLA மக்கள் பணி ஆற்றிக்கிட்டு டிகிரியை கூட அவர் முடிச்சிருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன லாஜிக்னால அதை அப்படியே விட்டுறலாம். ரெண்டாவது தொழில் என்ன அப்படின்னு பார்த்தோம். ரெண்டு அபிடவிட்ல அவரோட தொழில் என்ன இருக்குது அப்படின்னா, தான் ஒரு விவசாயி அப்படின்னு போட்டிருக்காரு. மூணாவது அபிடவிட்ல அவரு கல்வி நிறுவனங்களின் முதல்வர் அப்படின்னு இருக்கு. அப்ப ரெண்டு வாட்டி MLA இருக்கும் போது தலைவர் விவசாயியா தான் தன்னை முன்னிறுத்திருக்காரு. மூணாவது வாட்டி அவர் MLA ஆகும் போது சினிமால எல்லாம் காட்டுவாங்க இல்லையா, கல்வி தந்தை, அதே போல ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி தந்தையா உருவெடுத்துட்டாரு அப்படின்னு எங்களுக்கு தோணுது. சரி, இதுல எங்க குளறுபடி இருக்கு, இதுல எதுலையுமே குளறுபடியே இல்லையே அப்படின்னு நீங்க கேக்குறது எங்களுக்கு தெளிவா தெரியுது. குளறுபடி எங்க இருக்குது அப்படின்னா, அவரோட பிறந்த தேதியில. ஒரு டாக்குமெண்ட்டை பார்க்கும்போது நமக்கு பிறந்த தேதி என்ன வருது அப்படின்னா, 1951 பிறந்திருக்கிறார் அப்படின்னு குறிப்பிடுது. பின்ன ஒரு டாக்குமெண்ட்டை பார்த்தா அதுல 1945 பிறந்தார் அப்படின்னு குறிப்பிடுது. இது ரெண்டுல எது அவரோட எக்ஸாக்ட் டேட்டா பர்த் அப்படின்னு தெரியல. இதன்படி பார்க்கும்போது திடீர்னு நம்ம அமைச்சர் ஏவா வேலு அவர்களுக்கு 6 குறைஞ்சிருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இந்த குளறுபடி தான் என்ன அப்படின்னு நமக்கு புரியவே இல்லை. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக என் கார்த்திகேயன் அண்ணனை மறுபடியும் நமக்கு ட்விட்டர்ல தொடர்பு கொள்ள முயற்சித்தோம். அண்ணன், நீங்க தான் பெரிய ஃபேக்ட் செக்கர் ஆச்சானே, இது என்னன்னு எங்களுக்கு புரிய மாட்டேங்குதுனே, இந்த குளறுபடி என்னன்னு எங்களுக்கு லைட்டா தெளிவா விளக்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னே அப்படின்னு வேண்டுகோள் வச்சோம். அந்த வேண்டுகோள் என் கார்த்திகேயன் அவர்களோட காதுகளுக்கு எட்டிச்சா இல்லையா அப்படின்னு இப்ப வரைக்கும் தெரியல. இப்ப வரைக்கும் அவர் பக்கத்துல இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. நல்ல ஒரு பதில் வரும் அப்படின்னு காத்திருக்கிறோம். உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது ஏதேனும் குளறுபடிகள் இருப்பதாக தெரிகிறதா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.